சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோட்டில் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு பெண் தொழிலதிபராக விளங்குவதால் என் அனுபவங்களை வைத்து தொடர்ந்து தொழில் ஆலோசனைகளை இந்த சேனலில் வழங்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீட்டில் உள்ள பெண்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான முதலீடு இல்லாத தொழில் பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். அதை பத்தி முழு விவரங்களை நான் இங்க தரேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ் பிசினஸ். அதாவது நீங்க முதலீடு 5 நிமிஷம் போட தேவையில்லை, நேரம் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல மாசம் 50,000, 60,000, 70,000 வரைக்கும் சர்வசாதாரணமா சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் அதுக்கு மேலையும் கூட சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசினஸ் வந்து ரெண்டு விதமா செய்யறாங்க. ஒன்னு ரீசெல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசெல்லர் பேஸ்டு, இன்னொன்னு வந்து மெயின் டீலர். மெயின் டீலரா இந்த பிசினஸ்ல நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க டைரக்டா பார்ட்டி பிடிக்கணும். அதாவது சூரத், வெஸ்ட் பெங்கால், குஜராத், அதே போல தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ட்ரெஸ் தயாரிக்க கூடியவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க தேடி பிடிக்கணும். அப்படி தேடி பிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான காரியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்ரெஸ் மாத்தி அனுப்பிட்டாலோ அல்லது வந்து ஏதாவது வேற பிரச்சனைகள் வந்தாலோ உங்களால வந்து அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போறது கஷ்டமா இருக்கும். அதுவும் அனுபவம் இல்லாம முத முதல்ல இறங்குறவங்க ஒரு நல்ல ரீசெல்லரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறது நல்லது. அப்படி ரீசெல்லர் அப்படின்னா யாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களை நல்ல ஆட்கள் யாருன்னு சொல்லி தேடி அவங்க கையில வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து அதிகமாலாம் ப்ராஃபிட் வைக்க மாட்டாங்க. ஒரு 100 ரூபா இந்த மாதிரி மினிமம் ப்ராஃபிட் வச்சு அப்படியே அவங்க கைக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த பிசினஸ் எப்படி செய்யணும் அப்படின்னா, மெயினா இந்த பிசினஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா தான் நடக்குது. ஃபேஸ்புக்ல குரூப்ஸ்ல நீங்க உங்க பிசினஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப வந்து என்கொயரிஸ் வரும். அதே போல ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்ததா உங்களுக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்பை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். யூஸ்வலா இந்த பிசினஸ் ட்ரெஸ் கண்ணில் பார்க்காம தான் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒரு ரீசெல்லரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலரா உங்க வாட்ஸ்அப்புக்கு ட்ரெஸ்ஸோடைய போட்டோஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. கண்டினியூஸா டெய்லி உங்களுக்கு 100-200 அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த போட்டோஸை நீங்க எடுத்து உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல போஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதே போல உங்களுடைய கஸ்டமருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்ல போஸ்ட் பண்ற போட்டோஸ நீங்க அப்படியே வந்து குரூப்ஸ்ல ஷேர் பண்ணணும். நிறைய பிசினஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுல எல்லாம் நீங்க மெம்பர் ஆயிட்டு உங்க போஸ்ட் அதுல ஷேர் பண்ணிட்டே இருந்து இன்கொயரி வரும். நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 200 பேர், 300 பேர் கஸ்டமர் பேஸ் உருவாயிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும். இந்த பிசினஸ்ல ரிஸ்க் எல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், போட்டோஸ் வந்து உங்க கஸ்டமருக்கு அனுப்பணும். அவங்க இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டரை உங்க செல்லருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அங்கிருந்து எந்த ஏரியால இருந்து அந்த ட்ரெஸ் வருமோ அந்த ஏரியால உள்ள செல்லருக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. அங்கிருந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. உங்க சீக்ரெட் எதுவுமே லீக் ஆகாது. ஏன்னா ஃப்ரம் அட்ரஸ்ல செல்லர் அவங்க அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க. அதனால உங்க சீக்ரெட் யாரும் அவங்க கண்டுபிடிச்சிட முடியாது, எங்கிருந்து வருதுங்கிற டீடைல் எல்லாம் தெரியாது. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு ரீஃபண்டோ அல்லது வந்து ரிட்டர்னோ கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம், டேமேஜ் இருந்தா மட்டும் ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. அல்லது கலர் சிவப்பு ஆர்டர் கொடுத்து பச்சை வந்துச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ஆனா பச்சை ஆர்டர் கொடுத்து இது லைட் கிரீனா போச்சு அப்படின்லாம் சொன்னா ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க உங்க பேஜ்ல அப்டேட் பண்ணி வச்சிடணும். பொதுவா நாம துணிக்கடையில போய் வாங்குறதை விடவும் இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு சாரி எடுக்கிறதுனா 100 போட்டோ கூட அனுப்பி வைப்பாங்க. அதனால இதுல வந்து வெரைட்டி நிறைய பார்த்து வாங்க முடியும். இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் பொதுவா ரெடிமேட்ல இறங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுல ஃபிட்டிங், சைஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும். லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் இதுல வந்து ரொம்ப மெயின் மார்க்கெட். அதாவது சாரி, சுடிதார் மெட்டீரியல், செமி ஸ்டிச்டு கிளாத், கிட்ஸ் வேர், இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்க எடுத்து தாராளமா பண்ணலாம். அதுல எந்த ரிஸ்க்குமே கிடையாது. குறிப்பா சாரீஸ்ல நல்லாவே நீங்க மார்ஜின் வைக்கலாம். ஒரு சாரி 1000 ரூபாய் அப்படின்னா நீங்க வந்து 200-250 ரூபாய் வரைக்கும் மார்ஜின் வைக்கலாம். அதனால இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%-25% வரைக்கும் லாபம் கிடைக்கும். 5 பைசா முதலீடும் இல்ல, 5 பைசா செலவும் கிடையாது உங்களுக்கு. அதுல செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க இன்டர்நெட்டுக்காக செலவு பண்ணக்கூடியது மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுடைய டைமிங். இப்படி டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளான்டா கொண்டு போனா இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கலாம். இதே சாரி 3000-4000 மேல போச்சுன்னா உங்களுக்கு லாபமும் கூடுதலா கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல பையரை வந்து நம்ம பிடிக்கணும். சரியில்லாத பையர் பிடிச்சிட்டீங்கன்னா சரியில்லாத மெட்டீரியல் அனுப்புவாங்க. பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒருத்தர் 700 ரூபாய்க்கு வித்தா ஒருத்தர் 800 ரூபாய்க்கு விற்பாங்க.
ஆனா அதுல குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. இல்ல விலை ஒரு 100-50 சேர்த்தி இருந்தா கூட யார் நல்ல செல்லர், யார் ஜெனுவினான செல்லர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை பார்த்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா இந்த பிசினஸ்ல நல்லாவே போக முடியும், நல்ல மேல போய் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். சோ இப்ப ஒருத்தர் எடுத்து செய்யினா அவங்க நம்பிக்கையானவங்களா இருக்கணும். அப்படி நம்பிக்கையான எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட போன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அவங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணுவாங்க. நீங்க நம்பி இறங்கலாம், பயம் இல்ல, நீங்க காசு போட போறது இல்ல. சோ இதை பத்தி நீங்க ரிஸ்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கரெக்டான தரமான கிளாத் அனுப்புறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல நீங்க செக் பண்ணணும். அப்படி நீங்க வந்து கரெக்டா வாங்கி பண்ணீங்கன்னா நீங்க பெருசா கஸ்டமர் பேஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இல்ல நமக்கு சரியில்லாத ஒரு செல்லரை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து தரமில்லாத மெட்டீரியல் அனுப்பி உங்க பேர் கெட்டு போய் பிசினஸே உங்களுக்கு டோட்டலா ஸ்பாயில் ஆயிரும். சோ அதை நீங்க கவனமா பார்த்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சு யார் இருந்தாலும் செலக்ட் பண்ணலாம், இல்ல நான் கொடுத்த நம்பரை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இறங்கி செய்யும் போது ஏன் வந்து கடையை விட நம்மள வந்து அவங்க நம்பி வாங்குறாங்க அப்படின்னா, கடைக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா 40% வரைக்கும் துணிக்கு லாபம் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோலாம் லாபம் வைக்க தேவையில்லை, நம்ம 25% வச்சாலே போதும். ஏன்னா கடையில வந்து அவங்களுக்கு வந்து கடை வாடகை, ஆள் சம்பளம், கரண்ட் செலவு இப்படி எக்ஸ்பென்சஸ் இருக்கு. பட் இதுல எதுவுமே இல்லாதனால நம்மள கம்மி லாபமே கொடுக்க முடியும். அதனால கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேல்ஸ் பண்றது கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிறதுனால விரும்பி வாங்குவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில நீங்க பாப்புலரா ஆயிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிசினஸ் நல்லா நடக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து கேரளா அனுப்புறது ரொம்ப அதிகம். கேரளால உள்ள ஒரு பார்ட்டி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரெகுலரா நல்லா வாங்கிட்டு இருப்பாங்க ஆர்டர்ஸ். தமிழ்நாட்டை விட கேரளால, அதே போல கர்நாடகால, ஹைதராபாத் சைடு எல்லாம் வந்து நல்லா போகும். வீட்டுல எந்த முதலீடும் இல்லாம டைம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிசினஸ் தாராளமா இறங்கி பண்ணலாம். கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருந்தாலே நல்ல லாபம் பார்க்க முடியும். இப்ப ஒரு புது பிசினஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பிசினஸ் அப்டேட்ஸ் நம்ம சாணக்கியன் சேனல்ல வர இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.